ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி நியூ இயர். ஆமாம், அதே வருஷம், அதே நட்பு, அதே மக்கள், இன்னும் ஒரு வருஷம். என்ன புதுமை வாழுது, என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நாம புதுமையின் சிறப்பை உணராதவங்கன்னு தான் சொல்லணும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்பதுதான் புதுமையின் இலக்கணம். புது வருஷத்துல மாதங்கள் மாறாம இருக்கலாம், தேதிகள் மாறாம இருக்கலாம், ஆனா வருட எண் மாறுது இல்லையா, அந்தந்த தேதிக்கான கிழமையும் மாறுது இல்லையா, இதுதாங்க மாற்றத்தின் ஒரு சிறப்பம்சம். அநேக நேரத்துல நம்முடைய எண்ணத்தில் மாற்றம் இல்லாததாலதான் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு அநேகருடைய உள்ளங்கள் தாழ்வு மனப்பான்மையினால மிகவும் நொறுங்கி போயிருக்குது. நடந்து முடிந்து போனதையும் தோல்வியையும் நினைச்சு நினைச்சு வாழ்வின் நன்மைய பெற்றுக்கொள்ள முடியாம உள்ளம் வாடி போன நிலைமையில கடந்த ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் முதலாவது உங்கள் உள்ளத்தை புதிதாக்குகிறார். இதையேதான் தேவனும் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஏசாயா 43:18-19 சொல்லியிருக்கிறார். இதுவரை உங்களுடைய உள்ளத்துல இருந்த சோர்வுகள், பயங்கள், குழப்பங்கள், வேதனைகள், தாழ்வு மனப்பான்மைகள் இவைகளை எல்லாம் நீக்கி சமாதானம், சந்தோஷம், தன்னம்பிக்கை, மனதிடன், மன உறுதி இவைகளை தந்து உங்களை புதிய வழிகள்ல நடத்த போறாரு. முதலாவது நம்ம சுற்றி இருக்கிறவைகள் எல்லாம் மாறணும்னா நாம் தான் முதலாவது மாறணும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதிதா மாறணுமா? அப்போ முதலாவது நம்முடைய உள்ளம் புதிதாக மாறணும். வேதத்துல பார்க்கும் பொழுது சங்கீதம் 65:11 தாவீது சொல்லியிருக்கிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. ஆமாங்க, உங்களுடைய வருஷத்தையும் ஆண்டவர் நன்மையால முடிசூட்டுவார். என்னங்க, இந்த புதிய மாற்றத்துக்கு நீங்க தயாரா? இந்த புதிய ஆண்டுல இந்த புதுமையின் மாற்றத்தை நீங்களும் காணணும்னு உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். God bless you. Happy New Year.